இந்த அரங்கில் முதல் குரலாக உணவே மருந்து உழவனே மருத்துவன் என்கிற ஒரு ஓங்கி ஒலிக்கக்கூடிய குரலாக தஞ்சை கோ சித்தர் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். நன்றி. நம்ம ஊர்ல கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, உடம்பு கடை மேனி மெனக்கடை வேலை பார்க்கணும்பாங்க. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டேன். சுலவடையில் வந்து தஞ்சை மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும் அப்பப்பா சொல்லி மலை மேனி கடை. ஒரு ஒரு பணி சிறக்க வேண்டும் என்றால் தன் மேனி கிடை வேண்டும், அப்போ தான் அது பணி சிறப்பாக இருக்கும். பாண்டியனை பார்த்தோன்னு நம்ம இருந்தோம், பாண்டியன் தம்பி பாண்டியன் எங்கன்னு நினச்சிக்கிட்டு சுற்றி சுற்றி வர்றேன். அவர் அவ்வளவு மேனி கட்டிருக்கார். இந்த ஒரு நிகழ்வை ஒருங்கிணைக்க மிக சீரிய அமைப்பு, நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த அமர்வின் தலைமை எனக்கு பிடித்த நல்ல பிள்ளை மருத்துவர் சிவராமன் அவர்களே, நான் பார்க்க வளரும் பிள்ளை காரைக்கால் பாஸ்கர் அவர்களே, அதே போல் பெரிய உச்சாணியில் இருந்து அதெல்லாம் நமது அல்டிமேட் அப்படின்னு இங்கே இருக்கு வேற விஷயம்னு சொல்லி நம்ம முன்னெடுப்ப மிக சீரிய வேங்கையாக இருக்கும் செந்தில் அவர்களே, பேராசிரியர் மரிய பாக்கியம் அவர்களே, இன்னும் இருக்கின்ற அனைத்து என் சாதி மக்களே, உழவன் ஒரு சாதியாக இருக்க வேண்டும் என்பது நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. இங்கே எனக்கு தலைப்பு வந்து உணவே மருந்து உழவனே மருத்துவர். விவசாயி மருத்துவன் நான் பேச போறேன், ஒரு மருத்துவர் விவசாயம் நல்லதுன்னு பேச வந்திருக்காரு. அவர் சிவராமன் ஐயா இந்த மாதிரியான இந்த நம்ம விஷயம் விவசாயத்துக்கு இல்லாம அவர் மருத்துவத்தை மட்டும் பார்த்தாருன்னா பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுவாரு. அவரு பாருங்க, அது வேணா நான் வந்து ஒரு பூரணமான செயலை இருக்க வேணும்னு அவர் நமக்கு பிரச்சார பேரங்கி அவர் கொடுத்துருக்க புத்தகங்கள் அவர் பேசின பேச்செல்லாம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் அது ஒரு பாதையை அமைச்சு வச்சிருக்கிறதுனால ஈஸியா இருக்கு. எவ்வளவு பேர் நீங்க உணர்வீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் உணர்வு பூர்வமாக அதை பதிவு பண்ணுகிறேன். உணவு மருந்துங்கிறது சரி, அது என்ன உழவனே மருத்துவர் எங்கேயோ இடிக்குது, அது எப்படி சொல்ல முடியும்? அதை நம்ம ஆக்கப்பூர்வமா தெரிஞ்சுக்கணும். இந்த அரங்கில் நான் எனது கருத்தை பதிவு செய்ய எனக்கு வாய்ப்பு அளித்த நண்பர் பி ஆர் பாண்டியன் ஐயா அவர்களே, இதற்கு முழுமையாக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற எஸ்ஆர்எம் கல்வி குழும நிறுவனங்களுக்கு எனது நன்றியினையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய பேர் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, இந்த சேரன் இருக்காரு, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க நான் பார்த்தேன். இது உழவர்களுக்கு மட்டும் கிடையாது, உழவர்களும் இருக்கீங்க, உழத்திகளும் இருக்கீங்க, மாணவர்களும் இருக்கீங்க. அதனால இது வந்து அனைவருக்குமான ஒரு அரங்காக தான் நான் பார்க்குறேன். வேந்தர் அவர்கள் சொல்லும் பொழுது ஒன்று சொன்னாங்க, வாழும் தெய்வங்களேன்னு பதிவு பண்ணார். அவர் எப்படி சொன்னார்னு தெரியல, இது வேந்தர் ரெண்டாவது, முதல்ல வேற ஒருத்தர் சொல்லிட்டார். அவர் யார் சொன்னதுன்னா கம்பன் சொன்னார், ஏர் எழுபதுல கம்பன் சொல்லியிருக்கார், நீற்றோனும் நெடியோனும் மலரோனும் என்கின்ற தோற்றாளர் இவராலே தொல்லுலகம் நிலை பெறுமோ, மாற்றாத காவேரி வளநாடர் உளும் கலப்பை ஊற்றாணி உலகாயின் உலகு நிலை குலையாதே. இதை விட ஒரு பாடல் இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன சொல்றாரு, நீங்க கடவுள்னு சொல்ற மூன்று கடவுள்களும் இருந்தாலும் இவர்களால் இந்த உலகு நிலை பெறுமான்னு எனக்கு தெரியலப்பா, கொஞ்சம் அதை சர்டன் பண்ண முடியல, அசர்டைன் பண்ண முடியல. ஆனா இந்த உழவர்கள் மட்டும் இவர்களால் தான் உலகு, இவர்கள் இருப்பார்களே ஆனால் உலகு நிலை குலையாது. அதர் மறுபதிவு பண்ணியிருக்கார், வாழும் தெய்வங்களின் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல. நம்ம மேனாள் துணைவேந்தர் ராமசாமி ஐயா பேசுறப்ப ஒரு சொன்னாங்க, விவசாயத்தை பேசாத ஆள் யாராச்சும் இருக்காங்களா? சினிமா பேசுது, சாராயம் விற்கிறது பேசுது, மருந்து விற்கிறது பேசுது, உழவன் பேசுறான், எல்லாருமே பேசுறாங்க. ஆனா உழவர்கள் எப்படி இருக்கான், ஐயா மாதிரி அம்மா மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் இருக்கீங்க. ஆனா உழவர்கள் வந்து
இன்னைக்கு உழவர்களுக்கு வேட்டி தர்றாங்க, சேலை தர்றாங்கன்னா வரிசையில் நின்று வாங்குற நிலையில தான் இன்னைக்கு உழவர்கள் இருக்காங்க. நான் போகலைங்க, ஆளை விட்டு வாங்கினேன்னு சொல்றவங்களாச்சும் இருப்பாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூறோ தொகுத்த விட்டெல்லாம் தலைன்னு சொன்னது சமூகம் பிச்சை எடுக்கிற நிலையில இருக்கு. அதுதான் துணைவேந்தர் சொன்னாரு. டால்ஸ்டாய் ஒரு கதை ஒன்று சொல்றார். அந்த கதை என்னன்னா, ஒரு மனிதன், ஒரு உழவன், அவன் போறான். அவன் தோளில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், நல்ல வசமான கணத்தோட உட்காந்துருக்கான். நடந்து போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கிறப்ப இந்த மேலே உட்காந்துருக்கிறவன் கண் கலங்குறான், அழுறான், தேம்பி தேம்பி அழுறான். என்ன சொல்லி அழுறான், எப்பா உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குப்பா, ரொம்ப கவலையா இருக்குப்பா, நீ என்ன இவ்வளவு கஷ்டப்படுற, ஒன்று நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு. அவன் சொல்றான், ஒன்றும் அழுவாத, நீ இறங்கிட்டினா என் வேதனை தீந்துடும். அதை மட்டும் சொல்லாம உனக்காக நான் பொழுதுக்கு அழுகுறேங்கிறான். அதுதான் இன்றைய உழவும் உழவனை பற்றி அக்கறை செலுத்தும் சமூகத்தின் நிலைப்பாடு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அதாவது 10 புள்ள ஒரு பொம்பளை பெத்துருச்சு, அது என் வீட்லயா இருக்கட்டும் உங்க வீட்லயா இருக்கட்டும், அது தலைச்சம்பிள்ளைக்கு யோசனை சொல்லுமா சொல்லாதா? பக்கத்து வீட்டுல ஒரு புள்ள பெத்துக்க போது ஒரு பொம்பளை, அதுக்கு யோசனை சொல்லுமா சொல்லாதா? 11வது புள்ள அந்த வீட்டுல பிறக்க போகுதுன்னா கூட அதை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு யோசனை கேட்க இது கிளம்புனுச்சுன்னா என்ன வாழ்க்கை அது? 40 வருடம் ஒரு மனிதன் வாழ்ந்திருப்பானேயானால் அவன் அளப்பரிய ஞானம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அல்லது பெரும் மருத்துவனாக இருக்க வேண்டும், இல்லாவிடில் வடிகட்டியும் முட்டாளாக இருக்க வேண்டும். அப்படின்னா அங்க என்ன பதிவு? நம்ம இன்னும் எதையுமே தெரிஞ்சுக்கல, அனுபவ அறிவை நம்ம வச்சுக்கல. அனுபவத்தால் அறிவு பெற வேண்டும், அறிவினால் ஞானம் பெற வேண்டும். ஞானம்ங்கிறது விஸ்டம்ங்கிறது என்ன? எங்க போதி மரத்தில் உட்கார்றதா? உன் வயற்காட்டில் உன் அனுபவம் தான் உனக்கு ஞானத்தை தரும். ஆனா இன்னைக்கு தெரியலையே எப்போ எதை செய்யணுங்கிறது. உழவன் உழவர்களில் வந்து அவ்வளவு பதிவுகள் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம மறந்துட்டோமே. இன்னும் வேதனையான விஷயங்கள், உழவன் எப்படி மருத்துவன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்கு 2 கேட்டகரி பீப்புளை வைங்க. அந்த பக்கம் பூரா ஒரு பசிங்கிற வியாதியோடு இருக்கிறவனை வைங்க, அந்த பக்கம் பூரா உட்கார வைங்க. பசி, அவங்களுக்கு வந்திருக்க வியாதி பசி, ஒரு 100 பேர். இந்த பக்கம் பூரா ஹார்ட் பிரச்சனை அல்லது கேன்சரு அல்லது முடி உதிர்றது அல்லன்னா இரத்த கொதிப்பு என்னமோ ஒரு வியாதின்னு சொல்கிறோம்ல, ஒரு நோயின்னு நீங்கள் வந்து ஒரு பேர் வைக்கிறீங்கல்ல டயக்னோஸ் பண்ணி, அதில் 100 பேரை வைங்க. அங்கே வந்து பசிங்கிற நோயோடு வைங்க, 2 பேரை தூக்கிட்டு வாங்க. ஒரு மருத்துவர் அப்படிங்கிறவரை இங்கே கொண்டாந்து நிறுத்துங்க, ஒரு உழவன்கிறவனை அங்கே கொண்டு போய் நிறுத்துங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, அங்கே என்ன வியாதி வந்துச்சு, அதுக்கு உணவு தரக்கூடிய உழவன்கிட்ட சோத்த போடுங்க. 100 பேரையும் உட்கார வச்சு சோறு போடுங்க. 100 பேரும் அவன் ஏந்திரிக்கிறான்ல, எப்பா உன் வியாதி போயிடுச்சாப்பான்னு கேளுங்க, என்ன சொல்லுவான்? 100 பேர்ல யாராச்சும் ஒருத்தன் எனக்கு இன்னும் தீரலன்னு சொல்லுவானா? வாய்ப்பே கிடையாது. ஒரு 100 பேருக்கும் நோயை தீர்க்கக்கூடிய ஒரு மனிதன் அங்க உழவன். நீங்க லண்டன்ல படிச்சிருக்கட்டும், லிவர்பூல் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கட்டும், அல்லது நியூயார்க்ல படிச்சிருக்கட்டும், எங்க வேணா படிச்சிருக்கட்டும், ஒரு மருத்துவர், அது என் வீட்டு பிள்ளையாக கூட இருக்கட்டும், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும், அவர் இங்க நிக்கிறார். ஹார்ட் பிரச்சனை அல்லது கேன்சர் ஆன்காலஜிஸ்ட் நம்ம பிள்ளை, 100 பேருக்கு வைத்தியம் பண்றாரு, 100 பேருக்கும் சரியாகுமா? தெளிவா சொல்லலாம், நீங்க வாய்ப்பு இருக்கா? அப்ப இங்க உண்மையான மருத்துவன் யார்? வள்ளலார் சொல்றார் ஒரே வியாதி தான் மனுஷனுக்கு வரும், அந்த வியாதிக்கு பேர் என்ன? பசி. வளர்ச்சிதை மாற்றத்தின் அரும்கொடை ஏக பிணி பசி இருக்க ஏது பிணி பிறகு? ஏக பிணி, ஒரே பிணி தான் வரும், அந்த பிணிக்கு பேரு பசி. பசிக்கு சோறு கொடுக்கிறவன் உழவன். பிரச்சனை இங்க என்ன? இவன் கொடுக்கறான், இவன் கொடுத்த உடனே இன்னொரு வியாதி வருது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், அவன் சாப்பிடாம இருந்தா கூட பொழைச்சுக்குவான், இன்னைக்கு சோறு தின்னாதான் செத்து போறான். ஓவர் ஈட்டிங் தான் இன்னைக்கு ப்ராப்ளம். நிறைய நம்ம மருத்துவர் சித்த மருத்துவர் ஐயாவும் இதை சொல்லியிருப்பாங்க, பதிவு பண்ணியிருப்பாங்க வேறு வேறு பதிவுகளில். அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இது உழவர்களுக்கு தலையாய பொறுப்பு. ஒரு வெடிகுண்டு வைக்கிறான்னு வைங்க, அது எந்த வெடிகுண்டாக இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த உலகமும் உடனடியாக சிதைந்து விடாது. ஒட்டுமொத்த உலகமும் உடனடியாக சிதைந்து விடாது, கொஞ்சம் எச்சம் சொச்சா இருக்கும். ஆனா உழவன் தவறு செய்வானே ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகமும்
சிதைந்து விடும், சின்ன பின்னமாகிவிடும். பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும்னு ஔவையார் சொன்னதோட அர்த்தம் அதுதான். நீ பண்ணின லட்சணம் உன் நாட்டில் இருக்கிற மக்களுடைய நலத்தில் தெரியும். ஏதாச்சும் ஒரு மருத்துவம் வளர்ந்து இருந்துச்சா, நான் பள்ளிக்கு சென்ற பொழுது பார்க்குறேன், ஒரு எம்பிபிஎஸ், அதாவது அலோபதி சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் எம்பிபிஎஸ்ங்கிற ஒரு மருத்துவர் உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் எல்லா உறுப்புக்கும் அவர் தான் வைத்தியம். ஏதோ ஒரு ஊதா ரோஸ் கலரில் ஒரு மிக்சர் ஒன்று கொடுப்பார், நாங்கள் பொய் சொல்லிட்டு வயிற்று வலிக்குதுன்னு அதை வாங்கி குடிப்போம், இனிப்பாக இருக்கும். இன்னைக்கு படுத்து வச்சு அறுத்துருவாங்க. நம்மளை அறுக்கிறதுல அரும்பாடுபட்டு சேர்த்து வச்ச சொத்தையும் போயிடும். ரொம்ப வணிகம்னா உச்சபட்சம், நீங்கள் அதை ஒன்றும் நீங்கள் நம்ம தவிர்த்தல் நம்மளுடையது தானே. மருந்து என்னது, வாட் இஸ் மெடிசன், வல்லவன் சொல்றானே, உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்சல்வான் என அப்பால் நாற்பூற்றே மருந்துங்கிறான். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கவே இல்லையே. தலைவலிக்குது, ஒரு மணி நேரம் சும்மா படுத்திருந்துட்டு சோத்தை தவிர்த்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஏந்திரிச்சிங்கன்னா சரியா போயிடும். நம்ம என்ன பண்றோம், உடனே வேலை பார்க்கணும், அதுக்காக ஒரு மாத்திரையை போடுறோம். அந்த மாத்திரை என்ன பண்ணுங்கிறதே இவனுக்கு தெரியல. அது எந்த மாத்திரையா இருந்தாலும் அது என்ன பண்ணும், அதோடைய கான்சிக்வன்சஸ் என்ன தெரியல. விளைவுகள் விபரீதமாகுது. இந்த பிரபஞ்சம் தி எக்காலஜின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை, ரொம்ப ரேர் மேஜின், அது எக்காலஜின்னு வரும், இந்தியாவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பத்திரிகை. அதில் எழுதுறாரு, இந்த உலகத்தை பற்றி எழுதுறாரு, எ ஸ்மால் பியூட்டிஃபுல் கிரீச்சர் இஸ் நத்திங் பட் த எர்த்ங்கிறான் எக்காலஜியில். அப்படியே ஆனந்தமா இருக்கு. அது சின்னோண்டா ஒரு சின்ன ஜந்துவா உருளுதான் இந்த உலகம். எனக்கு என்ன சந்தோஷம், அதுக்குள்ள நீங்கள் நானும் இருக்கோம், நம்மளும் சேர்ந்துதான் உருள்றோம். நாம் பண்ணக்கூடிய கரிய விளைவுகள் இந்த இந்த உருண்டை உருளாம போயிடும், உருளாம போறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல இந்த உலகத்தை எடுத்தீங்கன்னா ஒரு கிரீன் பால், அது எப்படி ஒரு பெரிய கடல்ல பந்து மூழ்கி எழுதுறது மாதிரி, ஒரு 79% நைட்ரஸ் ஆக்சைடு இருக்கு, நைட்ரஜன், அதுல மூழ்கி மூழ்கி எழுந்திருக்குது இந்த உலகம். 20% தான் உயிர் வழி இருக்கு, 1% ஏனைய வழி. இதை நினைக்கிறப்ப படைப்பை நினைச்சு நீங்க பிரமிக்கணும். அகமும் புறமும் படைப்புங்கிறது வந்து சும்மா இருந்தாலே சுகம், நீங்க அது இருந்தாதான் தெரியும். நம்ம சுழகடையில இருக்கு மருத்துவன்ங்கிறது என்ன, உளுந்தை பத்தி கடந்த அமர்வுல பேசினாங்க இல்லையா, உளுந்தை பத்தி நிறைய பேசினாங்க இல்லையா, அப்பளம்ங்கிறத நாங்க அதை செய்யறோம், அதை செய்யற பிள்ளைகள் கூட இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரிசியில அவ்வளவு அற்புதமா அப்பளம் செய்யலாம், நாங்க செய்யறோம் மாப்பிள்ளை செம்பால ஒவ்வொரு அரிசியிலையும் வத்தல் அப்பளம் மிக அருமையா செய்யலாம். இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு பொருள் உற்பத்தியின் அளவு பாக்குறோம், அரிசி சிரிப்பா சிரிக்குது, சீரழிக்குது, விற்கிறதுக்கு முடியாம விவசாயி தடுமாறி இருக்கான். இயற்கை விவசாயிகள் இங்கே பாரம்பரிய அரிசி செய்கிறவங்க யாரும் இருக்கீங்களா, கை தூக்குங்க. உங்கள்கிட்ட விளையிறத கூற நல்ல விலைக்கு உடனே வித்துற முடியுதா பாருங்க, மருத்துவரையா அதை பார்த்துக்கணும், இல்லைன்னு கையாட்டுறாங்க. இதை ஏன் நான் பதிவு பண்றேன்னா, தானியம் அப்படின்னு சீரியல்ஸ்ன்னு சொன்னா எல்லாமே சேர்ந்தது தான் சீரியல்ஸ். இதை என்னுடைய கூட்டங்கள் எல்லாத்துலையும் பதிவு பண்றேன், அது அரிசியா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், சோளமா இருக்கட்டும், சிறுதானியங்கள், கம்பு, கேழ்வரகு, திணை, சாமி, வரகு, பனிவரகு, குதிரவாளி, காடைகண்ணி, இதுவாக இருக்கட்டும், எண்ணெய் வித்துக்கள் எல்லாம் இருக்கட்டும், நிலக்கடலையா இருக்கட்டும், பருப்பு வகைகள்ல வந்து பச்சை பயிர், உளுந்து, தட்டப்பயிர், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் தானியம். எந்தெந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் இஸ் லொகேஷன் ஸ்பெசிபிக், இடத்திற்கு ஏற்றார் போல் விளையக்கூடியது. ஐயா இடத்துல அல்போன்ஸா வருதுன்னு நான் நஞ்சக்காட்டில் கொண்டு போட்டேன்னா என் கதை பூரா முடிஞ்சு போயிடும். இப்ப அனந்தராமன் ஐயா இருந்தாங்க, எனக்கு நெருங்கிய நண்பர் தான், அது வேல்யூஆடட் வந்து பண்றதை சொன்னாங்க, அவங்க இடத்துலயே நெஃப்டத்திலேயே நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னாடி அளவு சுந்தரத்திலையும் சொல்லியிருக்கேன். அது சார்ந்த நண்பர்களும் இங்கே இருக்கீங்க. டெல்டா மாவட்டம் என்பது கரூர்லேருந்து காரைக்கால் வரைக்கும் எல்லா மாவட்டத்தை சேர்ந்ததுதான் டெல்டா. இந்த மாவட்டத்தில் எத்தனை அவள் பற்ற இருக்கும், எத்தனை பொறி பற்ற இருக்கும், இல்லை இல்லை வேல்யூஆடருக்கு இல்லை. நான் வாழை மரத்திலேருந்து நார் எடுத்து சேலை பண்றதை பத்தி கவலைப்படுறதுக்கு முன்னாடி என்கிட்ட விளையக்கூடிய அரிசியை சந்தைப்படுத்துவதற்கு இல்ல ஒரு துணைவேந்தர் ஐயாவுக்கு முன்னாடி இருந்தவங்க என்கிட்ட பேசினப்ப சொன்னது, அதா சொன்ன அதைய பதிவு பண்ற, அவரும் இருக்கிறார், இஸ் ஆல்சோ லைவ். அமெரிக்காவுக்கு போனேன் சித்தர், என்ன ஒரு விவசாயிட்ட அழைச்சிட்டு போனாங்க,
விவசாய காட்டை பார்க்கறதுக்கு அமெரிக்காலே அவன் சின்ன விவசாயி 200 ஏக்கர் அங்கே அழைச்சிட்டு போனோன்னு அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு இங்கே என்ன விவசாயம் பண்ணுறேன்னு கேட்டேன். பார்லின்னு சொன்னான். நான் பார்லியை பார்க்கலாமான்னு கேட்டேன். பார்லியை கண்ணில் காட்ட மாட்டேன்ட்டான். ஏன்ப்பா என்ன செய்வேன் அதுலேருந்து வேல்யூ ஆடடாக வருது இல்லை பொருள் அதை தான் காட்டுவேன் என் வயக்குள்ள உனக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்போ பார்த்தீங்கன்னு பீர் டப்பாவை கொண்டாந்து காமிச்சான். என் பார்லேருந்து இந்த பீரை செய்கிறேன்னு காமிச்சான். என்கிட்ட சொல்லிட்டு நெக்குருகி மனம் விட்டு வருத்தப்பட்டார். எங்களால் உங்களுக்கெல்லாம் உதவ முடியல சித்தர். எங்களுக்கும் நிறைய ஆசை இருக்குது. ஒரு நெல் விவசாயி, ஒரு தென்னை விவசாயி, ஒரு மாம்பழ விவசாயி, இப்படி எத்தனையோ விவசாயிகள் இருக்கிறவங்கள அதில் வேல்யூ ஆடட் எப்படி செய்யணும், அதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு, அதெல்லாம் செய்யணும்னா அவர் ஹேண்ட்ஸ் ஆர் டைட்னு சொன்னார். எனது கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது, லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நான் வந்து உழவனாக வர்றேன், நீங்களும் உழவர்கள், நமக்கு ஒன்றும் லிமிட்டேஷனே கிடையாது. எனக்கு லிமிட்டேஷன் இருக்குது, உங்களுக்கு இருக்காங்க ஐயா லிமிட்டேஷன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம துறையில் பணம் பண்ண முடியுமா முடியாது, என் துறையில் நான் பண்ணுறேன். வேளாண்மை எனக்கு கொஞ்சம் தான் நிலம், 25 ஏக்கர் தான். அதில் பாரம்பரிய அரிசி நிறையா இருக்கும், இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்ம் சர்டிஃபைடில் தமிழ்நாடு சர்க்கார்கிட்ட வேளாண்மை அந்த உரிமம் வாங்குறதுல அதில் மெனக்கட்டுறதுல என்ன எங்களுக்கு பங்களிப்பெல்லாம் உண்டு. என்கிட்ட காய்கறி இருக்குது, பொங்கல் கரும்பு வச்சுருக்கோம். ஏன்னா பொங்கல் கரும்பு திங்காமல் இருக்கிறதெல்லாம் நம்ம சமூகம் கிடையாதுன்னு பொங்கல் கரும்பு. கால்நடைகள் இருக்குது, தென்னை இருக்குது, வாழை இருக்குது, மூலிகை பயிர்கள் இருக்குது, இடுபொருள் எல்லாமே அங்கே செஞ்சுக்குவோம், வர்றவங்களுக்கு செஞ்சும் காட்டிடுவோம். இப்படி நிறைய மீன் அக்வா கல்ச்சரில் நாட்டு மீன்கள் இருக்குது, வளர்ப்பு மீன்கள் இருக்குது, அதுக்கு ஃபீடிங் என்ன பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெளியிலேருந்து பண்ணுறதெல்லாம் அங்கேயே நிறைய இருக்குது நமக்கு. எவ்ரி திங் செஞ்சு நான் ஒன்லி டிஸ்கவரி டும் பருவானுங்க. நமக்கு கண்டுபிடிக்கிறதுல எவனாச்சும் கொடுக்கணும். இயற்கை விவசாயத்துக்கு சாணியை போடணும், சாணி எங்கே கிடைக்கும்? இந்த சாணியை கூட எங்கே கிடைக்கும்னு கேட்குறேன். மாடு அதை யாரும் மேய்ப்பா? நண்பர்களே, நான் என்னை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சொல்லலை. இந்த என்னை அறிந்த நண்பர்களாக இருக்காரு. என் மாட்டை பூரா நான் தான் பார்ப்பேன். நான் தான் காலையில் 5:30 போய் தீனி வைப்பேன். அரங்குக்கு வர்றப்ப நான் அதிகாரி மாதிரி தெரியுவேன். அங்கே வயக்காட்டில் என்னுடைய வேலை என்னால் முடியுது, அதனால தான் பேச முடியுது. நான் பிராக்டிஸ்னர், அனுபவத்தால் அறிவை பெறுகின்றேன். அறிவை இன்னொருவருக்கு சொல்லுகின்ற பொழுது அதுதான் ஞானமாக பரிமளிக்குது. அந்த வகையில் நான் ஞானம் பெற்றவன் தான். இதுக்கு மேலே பெரிய தத்துவம் இல்லை. உழவர்களால் பணம் செய்யாவிட முடியல், உழவர்களால் ஒரு நோயை விரட்ட முடியாவிடில் இந்த சமூகம் யாராலும் அந்த பணத்தையும் தர முடியாது. எனது ஆசான் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி சொல்லுவார், இந்த ஃபார்மோஸ்ட் தி பேஸ் பணம் இருக்கு இல்லையா, அடிப்படை பணம், கரு ஜீரோலேருந்து பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்தை உருவாக்குறது மாதிரி ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து ஒரு பணத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு துறை இருக்குமே ஆனால் அது உழவாண்மை. மற்ற எந்த துறையாக இருந்தாலும் ஒன்றை கொடுத்தால் அதை இன்னொன்றாக ஆக்கும். ஆனால் ஜீரோ, ஜீரோலேருந்து எதை வேணாலும் பெருக்க முடியும்னா, எனக்கும் நிறைய தொழில்கள் இருக்குது, உங்களுக்கும் இருக்கலாம், மற்ற எல்லாம் வந்து செகண்டரி தான். இதுதான் ஒன்றுமில்லாத இடத்து. ஒரு நெல் 3000 நெல் ஆகுது, ஒரு தேங்காய் எத்தனை, ஒரு மாம்பழ விதை போட்டிங்கல்லங்கய்யா, ஒரு மரத்தில் உத்தேசமாக எத்தனை பழம் பறிப்பீங்க? 500,000 பழம் ஒத்த கொட்டையிலேருந்து. என்ன ஒரு கரும்பு, கரும்பு போடுறவனு கூட நாங்கள் கரும்பு வச்சுருக்கோம், கரும்புக்கு குருத்து பூச்சி விழுந்தால் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். குருத்து பூச்சி விழுந்துச்சுன்னா சிம்பு நிறையா வெடிக்கும். ஒன்று அழியுமேயானால் இதெல்லாம் தேரி. எது எந்த இனம் ஒன்று அழிக போகிறதோ அது வேகமாக தன் இனத்தை பெருக்கும். வயக்காட்டில் வேடிக்கை பார்க்கணும். நமக்கு வந்து எதாக இருந்தாலும் கொண்டுறணும். ஒரு ஒரு பறந்து வந்துச்சுன்னா அது எதிரின்னு கொள்ளணும். கெட்ட புத்தி மற்றவர்களுக்கு மட்டும் இருக்குன்னு ஒத்துக்கிறது இல்லை, நமக்குமே வந்துருச்சு தானே. கெட்ட சமூகத்தில் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி பார்த்தா உழவர்களும் கெட்டு தானே போயிருக்கும். இல்லைன்னா மிக அற்புதமான ஒரு உணவை படைக்கக்கூடிய ஒரு உழவன் தான் உண்ணாமல், தான் அனுபவிக்காமல், தன் இஷ்டபந்துகளுக்கு குடும்பத்திற்கு தராமல் சந்தைப்படுத்தி பணத்தை வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியது டெல்டா மாவட்டத்தில் நிறையா. நல்லா இருக்கிற நெல்லை திங்க மாட்டான், எடை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அது இன்னும் ஒரு மூட்டை சேர்ந்துடாதா, கா மூட்டை இருந்துச்சுன்னா ஒன்றாயிடாதுன்னு படபடப்பாக இருக்கும். அப்பா ஒன்று ரவுண்ட் ஆகிடுச்சு, நீ எதனா திம்ப, அது போற சுற்றி அந்த நெல்லை திண்டுக்கலாம், அது கசக்கும். அது ஒன்றும் இல்லையா, மூட்டை 1500 ரூபாயா கட்டாக கொண்டு போய் கொடுக்கணும் மருத்துவமனைக்கு, பத்திரத்தையும் கொடுத்துடணும். முதல்வர்களே, முன்னாள் முதல்வரையே காவந்து பண்ணாத மருத்துவத்துறை, அறிவியல் துறை உங்களை என்னையுமா காவந்து பண்ணும்போது.
அப்ப இங்க யாரு உணவு நீங்க விழுந்திருக்கு இல்லையா சொன்னாங்க இல்லையா ஒரு ஒரு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம் நம்ம நாட்டில் விளையுது இல்லையா உளுந்து அதில் உங்கள் உடல் 100% அப்படியே டைஜஸ்ட் பண்ணி அசிமிலேட் பண்ணி எலிமினேட் பண்ணும் அப்படியே கிரகிச்சுக்கும் இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா அதில் உடம்புக்கு ஒவ்வாத அமினோ ஆசிட் புரதம் இருக்கிறது அது விபத்தை ஏற்படுத்துகிறது ஆவணங்கள் ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் உளுந்து வரப்பு பயிர் துணை பயிர் இப்போ நெல் காட்டிலேயே நீங்கள் வரப்பில் உளுந்து பயிர் போடலாம் எவ்வளோ பேர் போடுறீங்கன்னு தெரியல உளுந்து என்பது இப்போ நெல்லுன்னு எடுத்தீங்கன்னு வைங்க நெல்லோட சேர்ந்து விளையக்கூடியது 9 பயிர் ஈஸியாக விளையும் புளிச்சக்கீரையிலேருந்து வரப்பு கீரையிலேருந்து அந்த நாட்டு எலுமிச்ச நாட்டு மாதுளை பப்பாளி நெல்லிக்காய் நாவல் கொடுக்காப்பள்ளி சுண்டக்காய் இப்படி நிறைய ஒரு நெல் பயிரோடு இருக்குது இது எல்லாமே மருந்து உளுந்தில் நம்ம உளுந்தில் இருக்கக்கூடிய மெத்தனோனைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் ட்ரைப்டோஃபான் சொல்லக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் அரிசியில் இருக்கக்கூடிய லைசின் ட்ரைசின் இதெல்லாமே வந்து நண்பர்களே எங்கள் மருத்துவமனையில் கொரோனாவுக்கு தீர்வாக அதை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா என்ன நீராரம் தான் ப்ரோபயாட்டிக்ஸ் அவ்வளோ இருக்கும் வாயை கொப்பளிக்கணும் கொப்பளிச்சு அதை குடிச்சிக்கணும் கையை கழுவிக்கலாம் த பெஸ்ட் சானிடைசர் எது நீராரம் மிக அருமையாக இருக்கும் இதை செய்யக்கூடாது நம்ம நமக்கு நம்ம பக்கத்தில் இருக்கு தெரியாது நம்ம வந்து நான் இப்போ சித்த மருத்துவத்தில் ஐயாவை நான் ரொம்ப மதிக்கிற அதே நிலையில் அவங்க துறையிலேயே எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் தேவநாயகம் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் அதுக்கு அடுத்தது ஐயா தான் நான் வந்து பார்க்குறேன் நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க சித்த மருத்துவத்துலேயும் உண்மையை சொல்லணும் என் மருந்து வேலை செய்யாது வள்ளுவர் சொல்லிட்டான் யாருப்பா உனக்கு வைத்தியம் பண்ண முடியும் உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் நான் டாக்டர்னு சொல்கிறாரு நான் மருத்துவன்னு சொன்னால் யார் சொல்ல முடியும் உற்றான் அளவும் எவனுக்கு சீக்கு வந்திருக்கு அவன் என்ன மாதிரியான வெலாசிட்டியில் இருக்குது டைஃபன்னா இவனுக்கு சொல்கிறாங்களே கேன்சர்னா சார் அது ஃபேஸ் 1, 2, 3, 4 வரிசையாக சொல்லிட்டு இருப்பாங்க இன்னும் இந்த சீனியாரிட்டி சொல்கிறது மாதிரி எல்லா கர்மமும் ஒன்று தான் திருடன் வீட்டு வாசலில் உங்களுக்கு உட்காந்துருந்தான்னா ஹாலில் இருந்தான்னா பெட்ரூமில் இருந்தான்னா ட்ரெஷர் ரூமில் இருந்தான்னா அவன் இங்கே இருக்கான் அடுத்தது அங்கே உட்கார போகிறான் அங்கே இருக்க போகிறான் வீட்டு வாசல்லையே இருக்கக்கூடாது தானே சார் எனக்கு கட்டி இருக்கு சார் சரி என்னது அது நல்ல கட்டியா சார் 3 பயாப்ஸி எடுத்தீங்கன்னா நான் சாப்பிடலாம் விடலை அனுபவத்தை தான் சொன்னேன் 3 பயாப்ஸி எடுத்தீங்கன்னா கேன்சரை கன்வெர்ட் ஆகிடும் அந்த கட்டிலேயே வந்துச்சு ஒரு நல்லவன் இங்கே உங்கள் பெட்ரூமில் உட்காந்துருக்கணும் ரொம்ப நல்லவருங்க அவரும் மகான் அவர் ஆனால் என் பெட்ரூமில் ஓரமாக ஸ்டூல் போட்டு உட்காந்து பாருங்க அது எப்படியா என் பெட்ரூமில் வந்து அவர் உட்கார்றது இந்த உடம்பு உங்கள் பெட்ரூம் மாதிரி இதில் ஒரு கட்டி ரொம்ப நல்ல கட்டின்னு டாக்டர் சொல்லிட்டாரு சந்தோஷமாக இருப்பார் 6 கழிச்சு சொல்லுவார் அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கட்டி ஊடே இலை ஊடாக மாறிடும் ஏண்டா அப்பயே தெரிய வேணா வீட்டு வாசலில் ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் உட்காந்துருக்கான் டெய்லி உட்காந்துருக்கான்னா அவன் அடுத்தது ஏதோ பண்ணுவான்னு தெரிய வேணாமா இந்த கட்டி எதுனால வந்துச்சு நிறைய பேர் நண்பர்கள் சொல்லுவாங்க சக்கரை அப்படியே 300 வந்துருச்சு சார் எப்படி சார் எப்படி எனக்கு வந்துச்சுனே தெரியல சார் அவ்வளோதானே என்னோட உட்காரு 6 உட்காருங்க தண்ணி மட்டும்தான் கொடுக்கும் உனக்கு சோறு தண்ணி கொடுக்க மாட்டேன் நானும் உன்னோட உட்காடுறேன் 6 உன் பொண்டாட்டியோட உட்காந்துரு ரைட்டு 6 கழிச்சு டெஸ்ட் பண்ணி என்ன ஆகும் அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க அப்பயே இறங்கிடும் சார் இறங்கிடுச்சா அப்போ எப்படி இறங்குச்சு அப்போ என்னத்தையோ தின்றுருக்காரு சார் இவர் அந்த அம்மா அப்போ தான் யோசிக்கும் ஓரல் ஃபீடிங் இல்லாமல் ஏறாது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அது அடுத்தது கண்டுதான் தின்னிக்கிட்டே இருக்கும் கண்டுதான் தின்னுட்டு இருக்கோம் நிறைய நண்பர்களை பார்க்குறேன் ஓவர் ஈட்டிங் அப்போ ஓவர் ஈட்டிங் எப்படி தடுக்கலாம் ஏன்னா நிறைய ஆளுமைகள் பேச வேண்டிய நிறைய பேர் இதாது டாக்டரை கேட்கணும் செத்தில் பாஸ்கர்லாம் கேட்கணுங்கிறதுனால இது தனி அரங்கு எனக்கு கிடையாது அதனால அதை லிமிட் பண்ணி சொல்கிறேன் எங்கள் மருத்துவனாக இருக்கானா ஒரு தக்காளியில் என்ன இருக்குது தக்காளியில் இருக்கக்கூடிய லிக்கப்பொன்னாக இருக்கட்டும் இன்னும் மற்ற கணிகளாக இருக்கட்டும் சிறுநீரகத்துக்கு மருந்து ஆனால் தக்காளி என்ன சொல்லுவாங்க சிறுநீரகம் பிரச்சனை வந்து சாப்பிடாதுன்றவாங்க கத்தரிக்காய் மிக அருமையான தோலை பாதுகாக்கக்கூடிய அருமருந்து தோலை ஆனால் என்ன சொல்லுவாங்க அரிப்பு வந்துடும் வைத்தால போனால் வாழைப்பழம் திங்கக்கூடாது எத்தனை நாளைக்கு வாழைப்பழம் திங்கக்கூடாது வயிற்றால் நிற்கிற வரைக்கும் ஏற்கனவே அரிப்பு அரிச்சிச்சின்னா அவன் திங்கக்கூடாது இல்லைன்னா அந்த பொம்பளை முட்டா பொம்பளையா வரகரிசி சோறும் வழிதுணங்காய் வாட்டும் முரமரணவே புளித்த மோரும்
என்ன பாடல் இது? கத்திரிக்காயை மட்டும்தான் வழி துணைக்கு வருகின்ற காயின்னு அவையார் பாடியிருக்கு, வேற காயையே சொல்லலையே. நம்ம உயர்ச்சி பேசுற தேங்காயே சொல்லலையே. அப்ப உழவன் கொடுக்கிற ஒவ்வொரு பொருளையும் நம்ம சிவராமன் ஐயா மாதிரி இருக்கிறவங்க, இதில் இந்த ரசாயனம் இருக்கிறது, இந்த ரசாயனம் இதற்கு மருந்து, இப்படி பட்டியலிட்டா நம்ம ஆளுங்க வாங்கி தின்றோம். இது இதுலதான் தீருது, நல்லெண்ணெயில் இப்படி இருக்கிறது, அவரைக்காயில் இது இருக்கிறது, முட்டைக்கோஸ் நம்ம குருட்டா முகல சொல்றதுனால அலோபதி டாக்டர்ஸ் நிறைய பேர் என் நண்பர்கள். எனக்கு வந்து தனி மனித வெறுப்பு துவேஷம் கிடையாது, அறிவியல் துவேஷங்கள் தான் எனக்கு தேவையில்லாத அறிவியல். இது ஒரு சிறுநீரக, அதாவது யூராலஜிஸ்ட் நெஃப்ரோலஜிஸ்ட் எடுத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான இருப்பாங்க. அவங்க அப்படியே ஒரு பட்டியல் இடுவாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இது இதெல்லாம் எழுதிட்டு பேஷண்ட் ஏந்திரிப்பாரு, ஏந்திரிச்சு போயிட்டு வரேன் டாக்டர் இருப்பாரு, ஒரு நிமிஷம் அப்படிம்பாரு, வாழைத்தண்டு டெய்லி சாப்பிட்டுக்கம்பாரு. வாழைத்தண்டு சாப்பிட்டுக்கிறது, அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வாழைத்தண்டுல என்ன அல்கலாய்டு இருக்கு அது சிவராமன் ஐயால சொல்லணும். வாழைத்தண்டில் இது இவர் சொன்னாரா? ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்க, வேற ஒரு மாதிரி அலோபதி இதை எழுதினாரா? அங்க ஒரு இவருக்கு ஒரு தனிமை இருக்குது இல்லையா? அப்ப நீங்க வாழைத்தண்டை சாப்பிடு, அந்த சாரை குடிச்சுக்க, சிறுநீரகம் சார் அது இது எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டு நான் வாழைத்தண்டி தின்னுக்கிறேன்னு அவர் போயிடலாம்ல. சிறுநீரக பிரச்சனை இருக்குமே ஆனால் மூன்று காய்கள் உங்களுக்கு அருமருந்து, பூசணிக்காய், வாழைத்தண்டு, முள்ளங்கி. இதை தினசரி உங்க விரல் நீட்டத்துக்கு மூன்றையும் அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா ரீனல் சிஸ்டம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியா போயிடும். எங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் அது. மூணே காய் இது மாதிரி நிறைய இருக்கு, இதெல்லாம் யார் கொடுத்தா? இப்ப கத்திரிக்காய் திங்க வேணும்னா அதுக்கு அடிக்கிறான் பாருங்க, அது 200 வயசு, 200 நாள் வயசு. அதுல 10 நாளை விட்டுட்டு அடிச்சான்னா கலந்து நம்ம வடிவேல் சார் டிஎன்இல எக்ஸ்டென்ஷன் டைரக்டரா இருந்தவர் இப்ப வந்து சக்சஸ்ஃபுல் எஃப்டிஓ நடத்துறவர் சொல்லுவாரு, சித்தர் சார் நாங்க ஒரு மருந்து அடிக்க சொன்னா உங்க ஆளுங்க 7 மருந்து கலந்து அடிக்கலாம், இதுக்கெல்லாம் நாங்களா பொறுப்புப்பாரு. என்ன ஏன் எப்படியாச்சும் இது இப்ப கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. நம்ம எல்லாம் செஞ்சதுல என்ன முன்னேற்றம் பாக்குறேன்னா, எங்காச்சும் ஒரு வயலுக்கு போனா சார் இந்த இருக்கு பாருங்க சார், இது ஒரு 1/4 ஏக்கரு, இது எங்க வீட்டுக்கு சார், அதெல்லாம் அடிச்சு நடத்துறது சார். எவன் புள்ள எப்படி போனான்னா என் புள்ள நல்லா இருக்கணும். அதை இப்பயாச்சும் கொஞ்சம் வருது, அதுவே பாராட்டுதான். நியரஸ்ட் கரெக்டர் தான், வந்துருவான், வேற வழி கிடையாது. திக்குமுக்காட வேணாம். ஒரு உழவனை சரியாக பயன்படுத்துவோம்.